ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் முப்பாப் அகாடி ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பார்த்திங்கனா நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதுக்கான ஆன்சர் ஆன்சர்கியை தான் பார்க்க போகிறோம் இது வந்து அன் அஃபிஷியலான கீ தான் ஸோ இதுதான் கடைசி முடியும்னு யாரும் நம்ப தேவையில்லை இல்லை அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அஃபிஷியல் ஆன்சர்க்கியே ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டு இருந்ததுனால இந்த அன் அஃபிஷியல் ஆன்சர்க்கையே ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ இதுவும் வந்து மொரவர் ஆன்சர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புவியியல் வரைபடத்தில் நீலநிறம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க அதுக்கு ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் மலைகள் பாலைவனம் அண்ட் சமவெளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நீல நிறம் அப்படின்னாலே நீர்நிலைகள் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னரின் கொடியில் இருப்பது புளியா சிங்கம்மா அம்புவில் ஆர் மீனான்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மீன் ஆன்சர் அடுத்தது குக்கரில் சாதம் வைக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு ரெண்டு முதல் மூணு அல்லது ஆறு முதல் எட்டு அல்லது ஒம்பது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு முதல் மூணு டம்ளர் ஓகேங்களா வீட்டை துடைக்க பயன்படுத்துவது ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா லைசால் பி ஆர்பிக் சி ஆலா அண்டு டி பார்த்திங்கன்னா தான் ஆன்சர் ஓகேங்களா மாவட்டத்தின் மக்கள் குறைத்திருக்கும் நாள் பொதுவாக எந்த கிழமைகளில் நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நீதிமன்றம் என்றால் நீதி நீதி என் நீதி என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூடம் என்றால் எதுக்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆசிரியர் மாணவன் கல்வி பெற்றோர் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கல்வி அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா உலர்த்துதல் ஆப்ஷன் பி வெப்பம் ஆப்ஷன் சி ஈரப்பதம் ஆப்ஷன் டி பாக்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பாக்டீரியா கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னும் கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ நெ நெய் பி பழங்கள் சி அரிசி அண்ட் டி எண்ணெய் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி அரிசி கீழ்கண்டவற்றில் வித்தியாசமானவற்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ பார்த்தீங்கன்னா கங்கை பி அட்லாண்டிக் சி ஆர்டிக் டி ஆஸ்திரேலியா இதில் பார்த்தீங்கன்னா மூணுமே ப பிசிடி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கண்டத்தை சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ தான் கங்கை அது ஒரு ரிவர் ஸோ வந்து வித்தியாசமான இருக்கிறது அது மட்டும்தான் ஓகேங்களா என் எந்த உறுப்பு மூச்சு விடுவதில் ஈடுபட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சிறுநீருக்கம் ஆப்ஷன் பி நுரையீரல் ஆப்ஷன் சி இதயம் ஆப்ஷன் டி மூளை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நுரையீரல் கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் மண்ணெண்ணெய் காற்று நீர் ஆப்பிள் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்பிள் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார் அப்படின்னு சொல்றது இது எல்லாருக்குமே தெரியும் மிசல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் சி வி ராமனா டாக்டர் அப்துல் கலாமா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதனா ராமானுஜமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி டாக்டர் அப்துல் கலாம் பதிமூணாவது கொஸ்டின் பார்ப்போம் படித்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு குஜராத் கேரளா பீகார் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தான் ஹைலி லிட்டரல் பீப்புளெலாம் இருக்காங்க சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் துருவ பகுதி இமயமலை இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் துருவ பகுதி மனு நீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் எந்தெந்த விலங்குலாம் வந்திருக்குன்னா யானை பசு குதிரை ஆடு இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பசு மஞ்சக்காமலை நோய்க்கு சிறந்த மருந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா துளசி பி கற்புரவல்லி சி கீழாநெல்லி அண்ட் டி தூதுவலை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கீழாநெல்லி கீழ்கண்டவற்றில் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் கலப்பு திருமண உதவி திட்டம் அனாதை பெண் குழந்தைக்கான உதவி திட்டம் ஏழை விதவைகளின் மகளுக்கான திருமண திட்டம் விதவை மறுமண உதவி திட்டமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கலப்பு திருமணம் உதவி திட்டம் பதினெட்டாவது கேள்வியை பார்த்துருவோம் தமிழகத்தின் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பட் ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம் பன்வாரிலால் புரோஹித் தமிழிசை சவுந்தரராஜன் ஸ்டாலின் இறையன்பு இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பன்வாரிலால் புரோஹித் யாருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் ஆப்ஷன் பி நேரு ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி ஆப்ஷன் டி ராதாகிருஷ்ணன் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராதாகிருஷ்ணன் இந்த வருடம் இந்தியா எத் எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியது அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் நா எழுவத்தி நாலா ஆப்ஷன் பி எழுவத்தி ஆறு ஆப்ஷன் சி எழுவத்தி அஞ்சு அண்ட் ஆப்ஷன் டி எழுவத்தி ஏழு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி எழுவத்தி அஞ்சு காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தவல் ஆப்ஷன் பி மிருதங்கம் ஆப்ஷன் சி வீணை ஆப்ஷன் டி நாதஸ்வரம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நாதஸ்வரம் ஈடி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் யார் இப்போ நடந்த ரீசெண்டாக டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதில் தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அனில் சோப்ரா பி ஹரி சோப்ரா ஆப்ஷன் சி நீரஜ் சோப்ரா அண்ட் ஆப்ஷன் டி மணிஷ் சோப்ரா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க சோப்ராவை எல்லா பேர்லேயும் போட்டாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீரஜ் சோப்ரா இந்திய உச்சி உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அதாவது இந்தியா இருக்க சுப்ரீம் கோர்ட்டோட இப்போது ஹெட் ஜட்ஜ் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம் என் வி ரமணாவா ஆப்ஷன் பி சதாசிவம் ஆப்ஷன் சி ரஞ்சன் கோகாய் ஆப்ஷன் டி சந்திரசூட் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என் வி ரமணா ஒரு செவகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ டூ ஆப்ஷன் பி நாலு ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி எட்டு இதுக்கான ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் பி நாலு இந்தியாவின் மிக உயிரிய விருது எது அப்படின்னு கேட்குறாங்க மோஸ்ட் ப்ரெஸ்டிஜியஸ் அவார்ட் அப்படின்னா எதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க இது ஆப்ஷன் ஏ பார்த்துலாம் பத்மபூஷன் ஆப்ஷன் பி பத்ம விபூஷன் ஆப்ஷன் சி பரம்வீர் சக்ரா ஆப்ஷன் டி பாரத் ரத்னா ஆப்ஷன் டி பாரத் ரத்னா தான் சரியான விடை அண்ட் அடுத்த கேள்வி பார்த்துருவோம் மனித உடலில் மிக பெரிய எலும்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தொடை எலும்பு ஆப்ஷன் பி முதுகு தண்டு வடம் ஆப்ஷன் சி காரை எலும்பு ஆப்ஷன் டி விழா எலும்பு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தொடை எலும்பு அடுத்த இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பார்த்துருவோம் சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் டேஷ் கைப்பற்றினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் எல்லாருக்குமே ரீசண்டாக தெரிஞ்சுருக்க ஒரு விஷயம் தான் ஆப்ஷன் ஏ இ தொய்பா ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி தாலிபான்கள் ஆப்ஷன் டி மாவோயிஸ்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தாலிபான்கள் எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ திருச்சி ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் ஆப்ஷன் சி மதுரை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மதுரை அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி முந்நூற்றி எண்பத்தஞ்சு என்ற எண்ணை கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த முந்நூற்றி எண்பத்தி அஞ்சை எதால் டிவைட் பண்ணால் ரிமைண்டரே வராமல் ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஏ பார்த்திங்கன்னா அஞ்சு பி ஏழு சி மூணு டி பதினொன்று மூணால வந்தா தான் ரிமைண்டர் வரும் ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்தது முப்பதாவது கேள்வி பார்த்துருவோம் பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அண்டார்டிகா ஆப்ஷன் பி ஆசியா ஆப்ஷன் சி ஐரோப்பா ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா ஆப்ஷன் ஏ அண்டார்டிகா கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஏ அரியலூர் பி சேலம் சி நாமக்கல் டி தஞ்சாவூர் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி நாமக்கல் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கு பாதுகாப் பாதுகாக்க உதவும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ப்ளூ கிராஸ் ஆப்ஷன் பி ரெட் கிராஸ் ஆப்ஷன் சி ஒயிட் கிராஸ் ஆப்ஷன் டி பிளாக் கிராஸ் எல்லா கிராஸையும் போட்டாங்க போல் எல்லா கலரையும் தூக்கி ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ளூ கிராஸ் கீழ்கன்றவற்றில் எந்த கோட்டை விஜயநகர அரசால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ உதயகிரி ஆப்ஷன் பி வேலூர் ஆப்ஷன் சி செஞ்சி ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உதயகிரி ஆப்ஷன் ஏ அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி பார்த்துருவோம் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆப்ஷன் ஏ எம்ஜிஆர் ஆப்ஷன் பி காமராஜ் ஆப்ஷன் சி அண்ணாதுரை ஆப்ஷன் டி பக்துவாச்சலம் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி காமராஜர் கோவிட் பத்தொம்பது வைரஸ் எந்த ஊரில் முதன்முதலாக கண்டறியப்பட்டது இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ பெய்ஜிங் ஆப்ஷன் பி ஊஹான் ஆப்ஷன் சி ஷாங்காய் ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஊஹான் அடுத்தது பகுதி ஆக்கு போயிடலாம் அதாவது தமிழ் பகுதி வந்துட்டோம் இப்போ இதில் முப்பத்தி ஆறாவது கேள்வி பார்த்திங்கன்னா குறிஞ்சி என்பது எதை சார்ந்த இடம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ கடலும் கடல் சார்ந்த இடமும் பி மலையும் மலை சார்ந்த இடமும் சி மணலும் மணல் சார்ந்த இடமும் டி எதுவும் இல்லை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகும் சீர் இழமை என்பதை பிரித்து எழுத பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க சீர் பிளஸ் இளமை சீரி பிளஸ் இளமை ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா சீர்மை பிளஸ் இளமை ஆப்ஷன் டி எதுவும் இல்லை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீர் பிளஸ் இளமை கீழ்கன்றவற்றில் எது சூரியனை குறிக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆதவன் ஆப்ஷன் பி பகலவன் ஆப்ஷன் சி ஞாயிறு ஆப்ஷன் டி திங்கள் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திங்கள் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் ஆப்ஷன் பி கருணாநிதி ஆப்ஷன் சி அண்ணா அறிஞர் அண்ணா ஆப்ஷன் டி ராஜகோபாலாச்சாரி இதுக்கான ஆன் ஆப் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனே தமிழங்கள் எல்லாமே தமிழங்கள் தமிழ் தான் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தமிழங்கள் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ புதுமை ஆப்ஷன் பி பழமை ஆப்ஷன் சி பெருமை ஆப்ஷன் டி சிறுமை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பழமை சித்தம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ உள்ளம் ஆப்ஷன் பி மனம் ஆப்ஷன் சி குணம் ஆப்ஷன் டி வனம் ஆப்ஷன் ஏ உள்ளம்தான் ஆன்சர் கற்க கசடற கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற குரல் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ வாய்மை ஆப்ஷன் பி கல்வி ஆப்ஷன் சி கல்லாமை ஆப்ஷன் டி ஊல் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கல்வி தவறான சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் கண்டான் வென்ரான் சி நண்டு ஆப்ஷன் டி வண்டு இதில் பி மட்டும்தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் இருக்குது ஸோ அதனால் வென்றான்னு அதான் ஆன்சர் அடுத்தது ஆப் நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா முளையிலே விலையும் தெரியும் பயிர் ஆப்ஷன் பி பயிர் விளையும் முளையிலே தெரியும் ஆப்ஷன் சி விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஆப்ஷன் டி முளையிலே தெரியும் பயிர் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும் இதுதான் வந்து வாக்கியம் கரெக்டாக இருக்குது அடுத்தது விரு விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன் பார்த்தலாம் ஏ நம் முகம் மாறினால் ஆப்ஷன் பி நம் வீடு மாறினால் ஆப்ஷன் சி நம் நங்கு வரவேற்றால் ஆப்ஷன் டி நம் முகவரி மாறினாள் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நம் முகம் மாறினால் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் நான் இப்போ வந்து உங்களுக்காக ஆன்சர் ஆன்சருக்கு போகிறதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நான் ரன் பண்ணுறேன் ஸோ அதை தப்பாக எடுத்துக்காதீங்க அண்டு நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வீட்டு பயன்பாட்டிற்கான பொருள் வாங்குபவரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ நுகர்வோர்னு சொல்லுவாங்களா இல்லை ஆப்ஷன் பி தொழிலாளி ஆப்ஷன் சி முதலீட்டாளர் ஆப்ஷன் டி நெசவாளி அப்படின்னு சொல்லுவாங்களான்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர் நுகர்வோர்னு தான் சொல்லுவாங்க காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ கோவை ஆப்ஷன் பி தஞ்சாவூர் ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி சிதம்பரம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை அன்னை தெரேசாவுக்கு டேஷுக்கான நோபல் பரிசை கிடைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன் பார்த்தலாம் ஏ பொருளாதாரமாக இல்லை பி இயல்பேலுக்காகவா இல்லை சி மருத்துவத்துக்காகவா இல்லை டி அமைதிக்காகவா இதுக்கான ஆன்சர் டி அமைதிக்காக காஸ்ட் ஐம்பதாவது கொஸ்டினை பார்த்துருவோம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம் குறுந்தொகை ஆப்ஷன் பி நற்றினை ஆப்ஷன் சி பத்து பாட்டு ஆப்ஷன் டி வலையாபதி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வலையாபதி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கான அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்த உடனே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் தான் முப்பா அகாடமி ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்